ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களோட சேர்ந்த தேவ நம்ம தேவனை ஆராதிக்க நல்லா இவ்வளோ ஆராதனை இப்போ மனசெல்லாம் உடையுது அப்படி சொல்லும்போது ஒரு விஷயமே உண்மையான விஷயங்கள் நான் சாட்சி சொல்ல போகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கைய நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேவன் நன்மை செய்த காரியங்கள் என் வாழ்க்கையில் என்னோடய பேர் முகமது ஏஜாஷ் எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் சொந்த ஊர் தங்காசி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம் ஹனஃபி ஷாஃபி ஷியா சன்னி முஸ்லீம் நாலு கேட்டகிரி உண்டு அதில் நான் ஹனஃபி பேக்ரவுண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருப்போம் பெருமையாக இருப்போம் எங்களுடைய இனத்தை குறிச்சு நாங்கள் உருது பேசுகிற ஒரு முஸ்லீம் அஞ்சு வயசுல எங்கள் அப்பா இறந்தாங்க அதில் இருந்து எங்கள் தாத்தா வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம் எங்கள் தாத்தா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து வந்தோம் சின்ன வயசுலேருந்து நான் பன்னெண்டு வயசு இருக்கும்போதே அரபிக் வாசிக்க கற்றுக்கிட்டேன் அரபிக் எழுத கற்றுக்கிட்டேன் குரான ஒரு ஏழு எட்டு தவிர வாசி முடிச்சிட்டேன் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசுலேருந்து பக்தி வைராயம் கொள்வேன் அல்லாவை குறித்து என் மதத்தை குறித்து என்னோட இறைவனை குறிச்சு நான் பக்தி வைராயம் கொள்வேன் தவிர வேறு யாருமே இல்லைன்னு சொல்வேன் மற்ற எல்லாம் முட்டாதுன்னு சொல்வேன் கிறிஸ்தவங்களும் கண்டாலே பிடிக்காது எனக்கு அவங்களை பார்த்தாலே எரிச்சலா ஒரு எனக்கு என்ன பண்றாங்க சொல்லி மா வேறு மத்தவர்கள் தாழ்வை நடப்பேன் நான் முஸ்லீமா இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் சும்மா ஏனோ தோணுலாம் இருக்க மாட்டேன் அஞ்சு வேளை தொழுவேன் ஜமாத்துக்கு போவேன் ஹதீஸ் வாசிப்பேன் என்னென்ன காரியங்கள் போட்டிருக்கோம் இப்போ நம்ம கிறிஸ்தவத்துல பரிசுத்தம் சொல்லுவாங்க பரிசுத்தமா எப்படி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க அதே மாதிரி முஸ்லீம்ல ஈமான்னு சொல்லுவோம் ஈமான் அப்படி இருக்குன்னு சொல்லி ஈமான் அப்ப கேப் வைக்கிறது ஈமான் தாடி வளைக்கிறது ஈமான் அப்புறம் ஆல்கஹால் ஸ்ப்ரெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் அக்தர் வைப்போம் ரிஸ்ட்ல வைப்போம் அக்தரு அப்புறம் கரெட்டை கால வரைக்கும் பேண்ட் போடுறது ஹுரான் வாசிக்கிறது எல்லாம் ஈமான் காரியங்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டேன் டிவியேட் ஆகவே இல்லை உலகத்தின் மேல் நாட்டம் வரவே இல்லை சின்ன வயசுலேருந்து அல்லா நான் சுத்திட்டு இருந்தேன் எனக்கு இறைவன் தாரு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன் எல்லா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த கிறிஸ்தோல் பசங்களை கூப்பிட்டு வச்சு வாக்குவாதம் பண்ணுறது அவன்கிட்ட தும் சும்மா கொச்சையே பேசுது ஏசுவை குறித்து கொச்சையா பேசுது ஏசுவோடைய புறப்பை புரிச்சு கொச்சைய பேசுது எதுவுமே தெரியாது என்னால பேசுவேன் பயில் பத்தி எதுவும் தெரியாது ஏசோ குறிச்சு தெரியாதுன்னா கொச்சியை பேசுவேன் திருத்தோத்த தேவன் பத்தி சும்மா கேள்வி கேட்கறது அவன் சொன்னாலும் அந்த கொஸ்டின்னு ஆன்சர் பண்ண அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் கிறிஸ்தவ பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சும்மா வாக்குவாதம் பண்றது இதே வேலையா பண்ணிட்டு இருந்தேன் கலையில எந்திப்பேன் மூணு கல எந்திரிச்சு நான் தொழுது முடிச்சுட்டு நான் நம்ம அஞ்சு மணிக்கு முடிப்போம் படி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வீட்டில போய் கை ஏன் இன்னைக்கு தொழுக வரலன்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு நான் ஒரு வருஷமா தட்டிட்டு இருந்தேன் அவரும் கதை தினமும் அவர் கவது பாரு நானும் தினமும் அவர் சொல்லுங்க ஏன் வரலாமே வாரம் வார் இப்படியே ஒரு வருஷம் போச்சு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட என்னோட பாஸ்ட் சொல்றேன் நான் எப்படி இருந்தேங்கன்னு சொல்ல வரேன் இப்படி இருந்த நேரத்துல தான் என் குடும்பத்துல ரெண்டாயிரத்தி நாலுல எங்க தாத்தா இறந்த பிறகு இந்த நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆச்சு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுனால சரி நான் குடும்பத்தை விட்டு நாங்க எல்லாம் அம்மாலாம் தனியாக வந்து தனியாக வாழ்ந்துட்டு இருந்தோம் திருநெல்வேலியில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போ அந்த டைம் ரொம்ப ஈமான அந்த ஜமாத்துக்கு போவேன் ஹதீஸ் பேசுவேன் முகமது குறிச்சும் ஹுரானை குறிச்சும் ஹதீஸ் பேசுவேன் சொல்லி என்னோட பக்தி காமிச்சிட்டு இருந்தேன் அப்போ நான் என்ன ஆச்சுன்னா அல்லாஹ் ரொம்ப அல்லாக்குள்ள போடணும்னு தாடிட்டு என் குடும்ப சூழ்நிலையை பாக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சேன் ஒன் டே மீல் கஷ்டப்பட ஆரம்பிச்சேன் அதே மாதிரி எனக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியல ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை சின்ன பையன் அப்பா இல்லாத பையன் சொல்லி ஒரு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்க கத்துக்கிட்டேன் அந்த டைம்ல அப்போ நான் ரோட்டில் போனால் கூட ஒரு நாய் போனால் நாய்க்கு சைடில் தான் போவோம் நடந்து போவேன் ரொம்ப பயந்து போய் நம்மளுக்கு அடித்தா கூட கேட்க கால இல்லையான்னு சொல்லி அப்படி தான் போய்ட்டு இருந்தேன் அப்போ நான் நினச்சேன் நம்ம எப்படியாவது அல்லாவை சந்திக்கணும் எப்படியாவது அல்லாவை பார்க்கணும் இல்லைனா அல்லாட்டியும் அது போகணும் முடி பண்ணி ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகிற இடத்த முப்பது வேலை தொழ ஆரம்பித்தேன் முப்பது வேலை தொழ ஆரம்பித்தேன் தொழுதுகிட்டே இருப்பேன் காலையில் எந்திப்பேன் தொழுவேன் தொழுது தொழு தொழுகப்பான் தொழுக தான் பண்ணிகிட்டு வேறு எதுவும் பண்ண மாட்டேன் வீட்டில் கேட்பாங்க எல்லோரும் கேட்பாங்க என்னோடய இனத்தார்களே கேட்பாங்க என்ன நீ பித்து பிடிச்சி அழஞ்சிட்டுருக்கேன் கேட்பாங்க எனக்கு அவ்வளோ இஷ்டமாக இருக்கும் அல்லாமல் அவ்வளோ இஷ்டம் இறைவன் மேலே இப்படி இந்த நேரத்தில் முப்பது நாள் நான் ஒரு நாளைக்கு முப்பது நாள் தொழ ஆரம்பித்தேன் தொழுதுகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு மூணு நாள் போன பிறகு ஒரு நூறு தான் நூறு தான் தொழுது முடிச்சிட்டேன் அப்போ நான் யோசித்தேன் என் மனசில் ஒரு வெறுமையாக ஆகிடுச்சு ஒரு மாதிரி கம்ப்ளீட் ட்ரைன் ஆகிட்டு ஒரு மாதிரி பக்தி விராயகம் பக்தி வீராயம் கொண்டு கொண்டு திடீர்னு அந்த இடத்துல நான் மூணு நாள் நான் தொடர்ந்து தொழுது முடித்த பிறகு எனக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி ட்ரைண்ட் ஆகிட்டு ஒன்று ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ரைன்ட் ஆகிட்டு அப்போ நினச்சேன் பெருசாட்டு நம்ம அல்லாட்டையும் போய் சேர்ந்துடலாம் நம்ம அல்லாவே நம்ம போயிடலாம் நம்ம அல்லா பார்க்க முடியாது என்ன நம்ம அல்லாட்ட போய் சேர்ந்தால் போதுமேன்னு சொல்லி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன் என் குடும்ப சூழ்நிலை அப்போ என்னோட என்னோட ஸ்பிரிச்சுவல் தாட்ஸு தாகம் வர இருந்துச்சு அதனால் தப்பான முடிவு எடுத்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜான்வரி ரெண்டாம் தேதி சூசைட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி காலையில் ஒரு சண்டே நான் ச என் சைக்கிள் எடுத்துகிட்டு சாரத்தை கட்டிட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு அவுட் சைடில் அவுட்டரில் நான் ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் என் வாழ்க்கை முடிய போதே வாழ்க்கை முடிய போதே சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்துருக்கேன் இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கோம் டாக்டர்ஸை பார்த்துருக்கோம் டிரைவரை பார்க்கும் எப்படியாவது வாழ்றாங்க எப்படியாவது கொழைக்காங்க குழந்தை இருக்குது கல்யாணம் இருக்கு நான் வாழ்க்கை முடிய போதும்னு சொல்லி அழுதுட்டே இருந்தேன் ஏங்கி ஏங்கி அழுது என் வாழ்க்கை நினச்சி அழுத்து பார்த்தீங்க இவ்வளோதான் என் வாழ்க்கையா எனக்கு அப்பா இல்லாமல் போயிட்டாங்க என்னை கவனிக்க என் ஆதரிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி அழுது அழுது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன் ஒரு மரத்தை கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்க முடிய போதும்னு சொல்லி நான் உட்காந்துட்டு இருந்தேன் இடத்துல நான் மரத்தில் கீழே நான் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த மரத்தில் யாரோ ஒரு வசனம் ஓட்டியிருக்காங்க உங்கள் துக்கம் சந்தோஷம் அந்த வார்த்தையை பார்த்துட்டு நான் சும்மா பார்த்தேன் நான் ஒன்றும் இந்த வார்த்தையை பார்த்தேன் திருப்பி நான் கேஷில் வந்து அழுதுட்டு இருந்தேன் நான் சா செத்துடணும் எப்படியாவது செத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன் அந்த வார்த்தையை நான் ஒரு க்ளான்ஸ் தான் பார்த்தேன் ஒரு தடவை வார்த்தையை அந்த வார்த்தை அனுக்குள்ள பேச ஆரம்பிக்கும் சன் கோஹோம் ஐ நீ டாக்டி நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போ உன்ட்டு நான் பேசணும் நீ வீட்டுக்கு போ உன்ட்டு பேசணும்னு சொல்லுது நானும் கன்வின்ஸ் பண்ணாமல் அழுதுட்டு இருக்கேன் சரி நம்ம இறக்க போகிறோமே நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போன வார்த்தை மறுபடியும் மறுபடியும் என்ன பேச ஆரம்பிச்சிது நான் யோசிச்சேன் ஏன்னா நான் பேசுறது எப்படின்னா நான் சொல்றது இங்கே கெஸ்ட் பண்ணல இமேஜினேஷன் பண்ணல நான் இங்கே நிக்கிறத மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ண பண்ணி பார்க்கல நான் நிக்க நான் பேசுறேன் நீங்க காதல கேட்டிருக்கீங்க நான் வீட்டு கிளம்பி வந்து நான் ஒரு மத்தியான வந்து சொன்னேன் நான் கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சுட்டேன் ஏசுவை பார்த்தேன் ஹலே லூயா ஜீசஸ் இஸ் அ லை ஆ மேன் ஜீவிக்கிறார் இதாவுக்கா என்ன சந்தோஷம் இருக்கு அலையே நான் கண்களை மூடி நான் கண்ணை மூடப்போ தூங்க ஆரம்பிக்கேன் திடீர்னு ஒருத்தர் என் பகுதியில் நிற்காரு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏசு இரோன்னு நிற்காரு அவர் ஏசுன்னு எனக்குள்ள யாரோ சொல்றாங்க இதுதான் ஏசுன்னு சொல்றாங்க முதல்ல என்கிட்ட என்னையும் அறியாமல் நான் அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பித்தேன் வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிக்கேன் நான் தனியார் எழுதி படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த இடத்துல இயேசு சுனிக்காங்க என்னையும் அறியாமல் பாவத்தை அறிக்கிட ஆரம்பித்தேன் நான் முஸ்லீமாக இருக்கும்போது பாவம் அறிக்கப்படணும் நம்ம பாவத்தில் இருக்கோம் இந்த இந்த கன்விக்ஷன் பண்ணுறது கன்ஃபியூஷன் பண்ணுறது பழக்கம்லாம் கிடையாது எனக்கு எங்கள் வேலையை என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன் ஈமான் எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுவேன் முகமது நபி என்ன சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுவேன் எல்லாம் சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்ப எனக்கு இந்த பாவ அறிக்கை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் என்னையே அறியாமல் ஒரு ஒன்றரை மணி நேரம் என் பாவத்த அறிக்கை எனக்குள்ள இச்சை அசிங்கம் கேவலம் நான் எனக்குள்ள யாருக்கும் தெரியாத இருள் அறை யாருக்கும் காட்டாத அந்த டார்க் ரூம் ஆஃப் சின் இருள் அறை யாருக்கும் காட்ட மாட்டேன் எல்லாத்தையும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் தூங்கி திருப்பி தூக்கிட்டேன் நான் அறிக்கை எட்டு பாட்டு திருப்பி ஸ்கூல் போனேன் ஸ்கூலில் போய் உட்காந்து காலையில் தொழுதேன் காலையில் அஞ்சு மணிக்கு தொழுதுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் பசங்கெலாம் சேர்ந்து கிரௌண்டில் தொழுவோம் வெளியில் நான் படித்த ஸ்கூலில் அப்போ நான் கிரௌண்டில் தொழுது முடிச்ச பிறகு நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கேன் என்ன நடக்குது நம்ம லைஃப்பில் நேற்று வரைக்கும் நான் சூசைட் பண்ணி முடிவு பண்ணேன் ரொம்ப நாளாவே அது முடிவு படுத்து நான் சூசைட் பண்ணவும் போனேன் நைட்டு வந்தால் ஏசுவை பார்க்க எப்படி ஏசுவேன் ஏன் ஏசுவை பார்க்கணும் எனக்கு என்ன அதை ஆச்சரியம் ஏன் நான் ஏன் ஏசுவை பார்க்கணும் ஏன் முகமது ப்ராஃபிட்டை பார்க்க முடியல ஏன் என்னால் அல்லாவை பார்க்க முடியல ஏன் வேற எந்த ப்ராஃபிட்டும் வரல என்ன நான் படித்த புக்ஸ்லேருந்து ஏன் ஏசு வரணும் நான் அவரை குறிச்சு நான் 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 கொச்சைகளாக எனக்கு ஆதங்கமாக இருக்கும் ஏன் ஏசு வரணும்னு சொல்லி ஆனால் வரும்போது என் மனசு சமாதானமாக இருந்துச்சு நான் வீட்டுக்கு போனேன் யோசனையாக வந்துச்சு நான் ஏன் இயேசுவை பார்க்கணும் ஏசு எதுக்கு வந்தார் நான் எனக்கு என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு நான் வீட்டுக்கு போனேன் நான் தொழுகையை முடிச்சுட்டு என்னோட மகிரி தொழுகையை முடிச்சுட்டு அப்புறம் நான் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன் ரேண்டம் சும்மா ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ராஜ் டிவியில் டாக்டர் டிஜேஎஸ் தினகரன் ஐயா சொல்கிறாங்க லவ் ஆஃப் காட் டாப்பிக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க தேவன் மனுஷங்கள் நேசிக்கான்னு சொல்லி ஒரு தலைப்பில் பேசிட்டு இருந்தாங்க என் வாழ்க்கையிலே கடவுள் மனுஷன் நேசிக்காங்கன்னு சொல்லி அப்போதான் கேள்விப்பட்டேன் எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஹதீஸ்ல குரான்ல இருந்து கூட எல்லாம் இறக்கம் உள்ளவன் கிருபி உள்ளவன் கேள்விப்பட்டிருக்கேன் லவபுல் பர்சன் ஒரு இடத்துல சொன்னது கிடையாது அது ப்ரூஃப் நான் பார்த்து கிடையாது என்ன நேசிக்க முடியுமா ஒருத்தர் நான் சொல்லி என்னெல்லாம் நேசிப்பாரா நான் கேவலமான இருக்கேன் என் பாவத்துக்கு அர்த்தம் கொடுப்பாரா அவ்வளோ பிரியம்மா எனக்கு ஒரே யோசனை வர ஆரம்பிச்சு என்ன நடக்குதுங்க சொல்லி எனக்கு நான் மறுபடியும் நைட் தூங்க போன மறுபடியும் ஏசுவை பார்த்தேன் மறுபடியும் ஏசுவை பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் ஏசு பார்க்க வந்தாங்க என்ன எனக்கு அன்பா இருந்தாரு என்ன பேச ஆரம்பிச்சாரு ஒரு எனக்கு சின்ன வயசுல இருந்து தகப்பன் மகன் உறவே கிடையாது உறவு எப்படி இருக்கும் தெரியாது அப்ப என்ன என்னை அறியாம நான் ரொம்ப கன்வீன்ஸ் படுத்தேன் ஐசூர்ஜா நீ கவலைப்படாத உன் லைஃப் மாத்திர சாப்பிட்டிய ரொம்ப அன்பா இருக்காரு ரொம்ப அன்பா இருந்தாரு எனக்கு ஒரு குழப்பமா வந்துச்சு எனக்கு எனக்கு என்னால இது அக்செப்ட் பண்ண முடியல மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் உடனே ரெண்டு மூணு நாள் மறைச்சு பார்த்தேன் அப்புறம் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு எங்க அம்மாக்கு தினி ஷாக் சம்மந்தமே இல்லாம இப்படி ஆரம்பிக்க சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் ஏசுவா பார்த்து சொன்னா எங்கள் அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்ன எங்கள் அம்மா ஏசுவாங்க திட்டுவாங்க எங்கள் அம்மா அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் நான் சர்ச்சுக்கு போய் ஒரு நான் ஒரு மீட்டிங் நம்பர் போச்சு அந்த நான் அந்த டிவியில் ஒரு நம்பர் போச்சு ஒரு பப்ளிக் மீட்டிங் யாரும் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பாளையங்கோட்டையில் நூற்றாண்டு மண்டபத்தில் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் நான் நான் போகணுமா நான் போயிட்டு வரேம்மா அம்மா பயந்தாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி நின்னாங்க அப்புறம் சொன்னேன் கடைசியில் எங்கள் அம்மா நான் ரொம்ப அடம் பிடிச்சதுனால சரி நானும் உன் கூட வரேன் நம்ம யாரும் சொல்ல தெரியாமல் போகலான்னு சொல்லி நானும் எங்கள் அம்மா முடி பண்ணி பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு பாஸ்டர் இதே மாதிரி ஒரு பெரிய கேதரிங் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு நானும் எங்கள் அம்மாவும் கடைசி நேரத்தில் கடைசி இடத்துல ஒரு லாஸ்ட் ரோல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் தான் உட்காறோம் உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு தேவன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அந்த குடும்பம் அந்த பையன் தேவன் வேற தோட்டத்திலிருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தை நட்டு அது பெரிய தோப்ப தோட்டமாகி தோப்பாகி தேவனுக்கு வந்து காய் கொடுக்கும் கனி கொடுக்கும்னு சொன்னாங்க நான் இப்படி எல்லாம் கிடையாது நான் முஸ்லீம் இஸ்லாமியெல்லாம் இருக்கும் போது இதை மாதிரி குறி சொல்றது தீக் சொல்றதுலாம் கேள்விப்படுத்த கூட கிடையாது நாங்கள் ஹனஃபிங்கனால ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் அந்த தர்கா கூட போக மாட்டோம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம் இந்த குரான் என்ன சொல்லுது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இப்படி தான் நடக்குமா சொல்லி ஆனால் என் மனசு ஒரு நல்லா தெரிஞ்சுட்டு நான் பார்த்த இயேசுவை குறிச்சி பேசுறாங்க ஏசு உண்மையிலே இருக்காங்க அவர் எப்படி யாரும் கண்டுபிடிக்க நினைச்சேன் குரானாலும் சரி தான் பைபிள்னாலும் சரி தான் ஆனால் எப்படியாவது ஏசு இருக்காங்க சொல்லி முடிவு பண்ணேன் பண்ண போய் என்ன காப்பாத்தேசுதான் உங்க தேவ நல்லவர் சந்தோஷமா இருங்க உங்க தேவ நல்லவர் என்ன அன்பு என்ன அறிவு என்ன அழகு உயிருள்ள தேவன் உங்க தேவன் கிறிஸ்தவ தேவன் உண்மையுள்ள தேவன் என் வாழ்க்கை நான் ரெண்டு வார்த்தையிலேயே என் நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணேன் நான் இயேசு அக்செப்ட் பண்ணேன் தேவன் என்ன பைபிள் ரீட் பண்ண சொன்னாங்க எனக்கு வேதம் காமிச்சாங்க நான் வாச அந்த வசனம் யோவானில் பதினாறு இருபது வரும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி அவள் தேவன் என்னை பைபிள் வாசிக்க சொன்னாங்க நான் பைபிள் ஒப்பீட்ட வாங்கிட்டேன் நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா ரெண்டு வாரத்தில் இயேசுக்கு வச்சிக்கப்பட்டாங்க எங்கள் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா என் எனக்குள்ளே உள்ள அந்த கர்வம் அந்த பொறாமை அந்த கடு கல் மாதிரி இருக்கும் எனக்கு என்ன சொன்னால் சரிக்க மாட்டேன் அம்மிட்ட கோவப்படுவேன் பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மதிக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருப்பேன் நான் ஏன் இதில் நான் இருக்கும்போது என்னை சொல்லிட்டு இருக்கேன் அப்ப எங்க அம்மா குரும்பு ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி என் மகா மாறினா சொல்லி எங்க அம்மா ஏசு அக்செப்ட் பண்ணாங்க ரெண்டு வாரத்துல எங்க பாட்டி ரசிக்கப்பட நாலு வருஷத்துக்கு ரசிக்கப்பட்டாங்க எண்பத்தி ஒன்பது வயசுல மூணு ஞானஸ்தான் எடுத்தாங்க எங்க பாட்டி எங்க தாத்தாரு ஏசுக்குள்ள நிறுத்தி அடைஞ்சாங்க எங்க தாத்தா ரசிக்கப்பட்டாங்க எங்க அக்கா அஞ்சு வருஷத்துல ரசிக்கப்பட்டது என் முழு குடும்பம் ரசிக்கப்படுச்சு அல்ல இல்லையா நிறைய சொந்தங்கள் ரசிக்கப்பட்டு வந்தாங்க நிறைய சொந்தங்கள் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்துச்சு நான் அந்த விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன் ரசப்பட்டு கொஞ்ச நாள் எனக்கு நல்ல ஒரு நான் ஒரு முஸ்லீம் பயணம் இருந்ததுனால எனக்கு ஒரு முஸ்லீம் காலேஜ்ல மைனாரிட்டி சீட் கிடைச்சிது எனக்கு நான் உள்ள பிஇ இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க சீட் இருந்த டைமில் நான் அந்த பள்ளிவாசத்துக்கு நான் கொஞ்சம் போகாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம் போக சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னோட காலேஜ் முஸ்லீம் காலேஜ்னால எனக்கு ஏதோ ஃபைன் பண்ணிட்டாங்க ஃபிஷியாக இருக்குன்னு சொல்லி அப்போ என் ப்ரொஃபசர் என் சொந்தக்காரர் அவர் என்ன என் சொந்தக்காரர் தான் அவருக்கு தெரிஞ்சுட்டு நான் ஜமாத்ல பேசுறது பார்த்துருக்காரு ஹதீஸ் பேசுறது பார்த்துருக்காரு நான் ஏன் வரமாட்டேங்கன்னு சொல்லி ஒரு காலேஜ் பஸ்ல போயிட்டு இருக்கும் நான் ஒரு ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துருந்தாரு நான் கடைசியில் உட்காந்துருந்தேன் அவர் கத்தி கேட்டாரு என்ன ஏஜாஷ் நீ என்ன மாஸ்க் வர வரமாட்டேங்க சர்ச்சுக்கு போறியா ஏதாவது கிறிஸ்டின் லவ் பண்றியா அப்படின்னு கேட்டாரு நான் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்க சும்மா சொல்லிங்களா இருக்கும் நான் வரேன் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க கடைசியில் உட்காந்து பேரும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சோடனே ஆவியான எனக்கு உணர்த்துறாங்க எனக்கா சாட்சி அடிக்க மாட்டியா சொன்ன உடனே ஆவியான சொல்றாங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கா நீ ஃபிட்னஸ் அடிக்க மாட்டியா உனக்கா எல்லாம் செஞ்சேன் என் கேட்ட எல்லாம் பிறகு ஆண்டர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னெல்லாம் என்ன ஆண்டோர் நிறைய காட்டுவாங்க வெளிப்படுத்துவாங்க ஏசு ராஜா அப்பப்போ வந்து எனக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க அவன் யாரை சொல்லி காட்டுவாங்க பேச வருவாங்க நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன் எனக்காக சாட்சி அடிக்க முடியாது சொன்னாங்க எனக்கு மனசு உடஞ்சிட்டு அப்போ சங்க ஒன்னா அதிகாரம் எட்டாவது வாசனை வரும் ஆவியான வரும்போது வல்லமே உண்டு சொல்லும் எனக்கு கரெக்டா அப்படி எனக்குள்ள ஒரு அபிஷேகம் நிறைய ஆரம்பிச்சது நான் உடனே சொன்னேன் ப்ரொஃபசர் ஐ எம் சாரி நான் வந்து முஸ்லீம் கிடையாது நான் கிறிஸ்டியன் தான் நான் மசூதி போக மாட்டேன் நான் சர்ச் தான் போவேன் சொல்லி முடிச்ச உடனே ரொம்ப ஹீரோயிசமா இருக்குல்ல சொல்லி முடிஞ்ச நான் தான் பயந்து தலையை குடிச்சுக்கிட்டேன் பயத்துல போய்ல சீனியர்ஸ் இந்த பக்கம் சீனியர்ஸ் வாயம் மூடு வாய்டு மிரட்டேன் நான் பார்த்து தலையை குடிச்சுக்கிட்டேன் இப்போ சொல்ல நல்லா இருக்கு சொல்லும் எனக்கே சந்தோஷமா இருக்கீங்களா தயாரித்தும் போது அங்கே எல்லாம் என்ன பண்ண எனக்கு தான் ஞாபகம் இருக்கு நான் அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் சொன்னாங்க நீ போகிறதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை நீ பார்க்காம போகக்கூடாது நானும் தெரியும் எனக்கு லைஃப் பைபிள் எப்பவுமே என்னோட கையில் எப்பவுமே வச்சிருப்பேன் பிசிக்கல் பைபிள் எப்பவுமே கையில வச்சிருப்பேன் ஆட்டோ எலக்ட்ரானிக் பைபிள் இல்லை எப்பவுமே ஃபிசிக்கல் பைபிள் என் கையில் வைக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரெஷியஸ் இது காட்ஸ் வேர்டுங்கனால அப்போ என்னோட காலேஜ் பேக்ல வச்சிருந்தேன் எப்பவுமே நான் என் பைபிளை தூக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு தைரியமாக கேபினுட்ல போயிட்டேன் உட்கார்ந்து ஒரே திட்டு எல்லாம் சொந்தக்காரங்க தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க எனக்கு எல்லாம் ஒசாம் பிள்ளை மாதிரி இருந்தாங்க மாத்தி மாத்தி ஏசிட்டு இருந்தாங்க என்ன எப்படி ஏசுறாங்க அவங்களே மறந்துட்டு எங்க ஆரம்பிக்கணும் அவங்களுக்கே மறந்துட்டு வருஷம் ஏச ஆரம்பிச்சா திரும்பி முதல்ல நான் ஆரம்பிச்சாங்க விட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி நான் அவங்க அவங்களுக்கு என்ன பெரிய குழப்பம்னா எப்படி நீ அந்த பக்கம் போன நீ நல்ல நீ பயனாச்சு பருவிய ஹதீஸ் வாசிப்ப நான் சொன்னேன் நான் ஏசுவை பார்த்தேன் சரி நான் நம்ம ஈசா தானே அதுக்கு என்ன இப்போ மசூதிவானாங்க இல்ல ஏசு என்ன பைபிள் ஹிட் பண்ணாங்க சொன்னேன் தேவன் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தேன் நான் இது மாதிரி கற்பனை பண்ணவே இல்லை அவள் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல அப்போ ஒரு ஒரு மணி நேரம் போனோடனே வாக்குவாதம் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க இனிமேல எங்க இனத்துக்கு நீ ஒரு பெரிய கரும்புள்ளியா இருக்க இந்த காலேஜ்ல படித்தேன்னா நீ எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன் நீ இந்த காலேஜ் படிக்கூடாது நான் ஒன்னு வேற காலேஜ் சேர்த்து விட்டுருவோம் ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் பிரான்சிஸ் சேவியர் மாதிரி ஒரு காலேஜ் சேர்த்து விட்டுரும் அப்படின்னாங்க சரி நான் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் நான் நான் சொன்னேன் நான் நான் கிறிஸ்டியன் யாருக்குமே தெரியாது நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் எக்ஸ்கூஸ் பண்ணுறேன் ஒரு மூணு வருஷம் படிச்சுட்டு போயறேன் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு நீ இனிமேல் சொல்றதா சொல்ல மாட்டேன்னா இங்க படிக்கலாம் அப்படின்னா நானும் சேரியும் என்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லணும் அதுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏசுவை பார்த்தேன் நான் உயிரோடு இருக்காங்க அவர் நல்லவர் சொல்ல ஆரம்பிச்சேன் என் மனைவி என்னோட கிளாஸ்மேட் எல்லார்டையும் சொல்ல ஆரம்பிச்சேன் என்னோட பத்தி ரெண்டாயிரத்தி எனக்கு அந்த அந்த சமீபத்து என்ன ஆச்சுன்னா எனக்கு வேதம் பத்தி எனக்கு ஒன்றும் புரியாது இங்க உள்ள ஒரு அருமையான போதகருமே எனக்கு அந்த இடத்துல அமையல நான் சர்ச்சுக்குலாம் போக ஆரம்பித்தேன் எங்கள் அம்மாவுக்குலாம் புரிய ஆரம்பிச்சிது அது இந்த போதகர் மேலே தப்பு கிடையாது எனக்கு தான் மண்டையில் அறிவு இல்லை என்ன சொல்கிற வராங்க சத்தியம் புரியாமல் இருந்துச்சு எனக்கு இந்த சத்தியமே புரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச ஒரே அறிவு இயேசுடைய ஃபிசிக்கல் அப்பா யோசேபி ஏசுவோட ஃபிசிக்கல் அம்மா மேரி இது ஒன்று தான் எனக்கு தெரியும் எனக்கு நான் ஆண்டோட ஒன்று அழுத்தம் எனக்கு புரிய மாட்டேன் ஆண்டாபுரிய உங்களை பார்த்தேன் பார்த்தேன் மாத்திரம் நான் சொல்லிட்டு என்னால் வாழ முடியாது உங்களுடைய அறிவு எனக்கு வேணும் உனக்காக நான் நிற்கணும் ஏன்னால் நெனைச்சி நிற்க முடியாது ஆண்டவர் நான் ஹுரான் எவ்வளோ ஆர்வம் படித்தோம் அதை விட்ட ஆர்வமாக உங்களுடைய நீ கொடுத்த பைபிளை படிக்கணும் ஆசையாக இருக்க ஆண்டவரு சொல்லி நான் நான் கன்ஃபர்ஸ் பண்ணி ப்ரே பண்ணிவிட்டேன் இந்த ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இந்த ஆண்டவர்கிட்ட ஒரு நைன் மந்த்ஸ் ஆச்சு ஒம்பது மாசத்துக்கு அப்புறம் தான் இதை இதை ஆரம்பிச்சு அப்போ தான் நான் என்னால் பேச முடியும் நிறைய பேர் கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல எப்படி ஏசுதானு சொல்லி நான் பார்த்தது ஏசு என் கூட பேசுது இயேசு அவன் எப்படி ப்ரூஃப் பண்ண தெரியல என்னால் எனக்கு எனக்கு ஒரு ஆதிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு நான் நான் முன்னாடி வந்து எப்படி இருந்தேன்னா ஒரு காஞ்சப்பாவி அதுக்கப்புறம் பாவி அவ்வளோதான் நான் பண்ற சிங்க எனக்கு எனக்கு மனம் உருத்த மாட்டேன் எனக்கு நான் என்ன சொல்ல வர நமக்கு உறுத்தணும் நான் பண்ற தப்பு உறுத்தணும் உருத்தாதான் அடையாளமா இருக்கும் அதுக்கு மனம் திரும்பணும் எனக்கு உறுத்த மாட்டேங்க மனசுல அதே பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஹெல்ப் பண்ணுங்க நீங்களும் என்ன கூப்பிட்டு வந்தீங்க யாரும் ஹெல்ப் பண்ண பாஸ்டர் என்ன பயந்தாங்க நான் திருநெல்வேலி ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு பெரிய சபையில் போயிட்டு இருந்தேன் அவர் பயந்தாரு நான் ஒரு ஸ்பை இருப்பேன் இவன் ஸ்பையாக இருப்பான் யாரும் சேராதிகிட்டார் என கூட அவரோட அவரோட பயம் நியாயமாக இருந்துச்சு ஆக்சுவலாக அப்படி நான் ஆண்டு விட சொன்னேன் உதவி சேகர் ஆண்டு பிரே எனக்கு உதவி சேகர் நான் என்ன பண்ண தெரியலன்னு இருந்தேன் அப்போ நான் ஒரு வாரம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் இரவு கரெக்டாக பன்னெண்டு கால் மணி இருக்கும் நான் படம் தூங்க போயிட்டேன் நான் தூங்கினவுடனே அந்த ரூம் ரூம் க்ளோஸ் ஆயிருக்கு அந்த ரூம் அப்படி பிரசன்ஸ்ல நிரம்புது முதல்ல அப்படி பிரகாசம் ஆகுது இந்த இடத்துல லைட்னா இங்கே ஒரு நாலு லைட் இருக்குது இங்கே லைட்லாம் இருக்குது இந்த இதனால் இந்த இடத்த வெளிச்சமாக இருக்குது அந்த இடத்துல ரைட்டை நான் போடவே இல்லை நான் படுத்து கிடக்கேன் ஏசுவாஜன் வந்து நிற்காங்க என் ரூமில் என் சேரை இழுத்து போட்டேன் என் டேபிளில் எழுத்து போட்டேன் ஜீசஸ் உட்கார்ந்து இருந்தாங்க என் பைபிளில் திறந்தேன் மெத்தே மார்க் லூக் லூக்கு ஜோ யோ ரோமன்ஸ் இந்த எல்லா காஸ்பிளையும் புக்கையும் ஆண்டவர் வாசிக்க வாசிக்க கலையில் எட்டை கால வரைக்கும் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அவர் வாசிக்க வாசித்து கேட்டே இருந்தேன் such அ லெவபுல் காடி ஜீசஸ் தேவன் நமக்கு நம்மளை தொடமுடியாதது அவரே வருவார் அதான் அன்புள்ள தேவன் அவர் கொஞ்சம் உணரும் நம்ம அவரை பற்றி அவர் அவர் நான் முகத்துல பார்க்கவே இல்லை அந்த விரலையும் அந்த வார்த்தையும் கேட்டு இருந்தேன் இப்ப நான் வாசிக்க ஆதியிலே வார்த்தை பரிசுத்த ஆவித்து உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனிருந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் நான் வாசிக்க வாசிக்க நீங்க கேட்கீங்க இதே மாதிரி ஆண்டர் வாசிக்க வாசிக்க அவர் கை விரலையும் அந்த பைபிள் பேஜ் திருப்பி திருப்பி நான் பார்த்துட்டே இருந்தேன் ஏசூரா அவர் கையை எட்டே ஹால் மணி எட்டரை மணி நேரம் ஏசுவோட எடுத்துட்டு இருந்தேன் எங்க பாட்டியை கால கலத்து விட்டுறாங்க நீ ஏன் லைட் ஆஃப் பண்ண சொல்லி நான் லைட் போடவே இல்லை நீங்க நைட்டு போடலாம் ஜீசஸ் இஸ் அலைவ்

அந்த சைடே போக மாட்டேன் அன்னைக்கு பார்த்து நான் பைக் எடுத்துட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் போயிட்டு இருக்கும்போது போது கரெக்டா மஸ்துக்கு படி வண்டி பஞ்சர் ஆகிட்டு கரெக்டா அது வாசல பஞ்சர் ஆகிட்டு நான் அப்படியே உருட்டிட்டு பேர்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு ஆப்போசிட் ஒரு பஞ்சர் கடை உட்காந்துருக்கேன் வாங்க சார் வாங்க சாருங்க நான் வண்டி பஞ்சர் உடனே வண்டி இழுத்துட்டேன் நான் இப்படி திருப்பி உட்காந்துருக்கேன் இங்க வாசல் இருக்குன்னா நான் இங்க திரும்பி நின்று சொல்லுங்க நான் சீக்கிரம் மாட்டேங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட நான் அந்த நேரத்தில் கரெக்டாக ரெண்டு மூணு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாமில் மசூதிகள் வெளியே வந்தாங்க இவன் தான் அவனு போட்டு கொடுத்துட்டாங்க கரெக்டாக என்ன இவன் தான் அந்த பையன் சொல்லி உள்ளே கூட்டி போயிட்டாங்க என்ன கூப்பிட்டாங்க நீ உள்ள அப்படின்னாங்க நான் பைபிள் எப்பவுமே கையில் வச்சிருப்பேன் என்ன பல்ஸ் என்னோட வண்டியில் ஃப்ரெண்ட்ல வச்சிருந்தேன் நான் பைபிள் எடுத்துட்டு நான் மசூதிக்குள்ளே போனேன் அங்கே உட்காந்து மறுபடியும் தான் என்னோட சகோதரர்கள் என்னோட இனத்தார்கள் என்னோட உறவினர்கள் தான் ஒரு நாற்பத்தம்பது பேர் உட்காந்து மறுபடியும் ஒசாம்பியன் மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுருந்தாங்க அவங்க கேட்கற கேள்வி நியாயமாக இருந்துச்சு அவங்க கிட்ட குழப்பம் நான் ஏன் இப்படி ஆன வரை எதுவுமே இல்லை எப்படி இப்படி உன்னால ஆக முடியும் நான் சொன்னால் நான் ஏசுவை பார்த்தேன் மறுபடியும் அதான் சொன்னேன் ஏசு பைபிள் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ நிறைய கேள்வி நான் கேட்டு முடிச்சாங்க நிறைய வாக்குவாதம் ஆச்சு அது முடிச்ச பருவம் நான் மசூதிக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட ஒரு இது கேட்டாங்க ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க அப்போ தான் ஆவியானவர் சொல்கிறாங்க இது இந்த இதை நீ கேள் அப்படிங்க அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் அஸ்பர் ஹுரான் ஹுரான் படி மோசஸ்க்கு மூசாக்கு தோரா கொடுத்துருக்காங்க ஜபூர் சங்கீதம் வந்து தாவூத் கொடுத்தாங்க டேவிட்க்கு இன்ஜில் காஸ்பல் வந்து ஈசா கொடுத்தாங்க ஜீசஸ்க்கு ஹுரான் வந்து முகமது ப்ராஃபிட் கொடுத்தாங்க அஸ்பர் ஹுரான் இதான் சொல்லுது அப்ப நான் கேட்டேன் முதல் மூணு புக்லயும் இயேசு வருவாங்க உயிர் தெளிவாங்க நமக்கா பாவம் செஞ்சிருக்காங்க போட்டிருக்கேன் அப்ப நம்ம நாலாவது புக்ல ஏன் போடல அப்படின்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க முத மூணு புக்கும் கரெக்ட் ஆயிட்டு அப்படின்னாங்க நான் இப்போ ஒரு விஷயம் கேட்டேன் மொத மூணு புக்கால ஒரு இறைவனால அந்த இறைவனத்தை காப்பாற்ற முடியாதுன்னா இந்த புக்காயும் இந்த இறைவனால காப்பாற்ற முடியாது அப்ப அந்த இறைவனாவும் இருக்க முடியாது இது கண்டேவன வேதமா இருக்க முடியாது சொல்லிட்டேன் கடுப்பாயிட்டாங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க பக்தி வைராயம் உள்ளவர்கள் நம்மளை விட நீங்கள் சார் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் தான் மீட் பண்ண வரீங்க தேவனை பார்க்க அவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தவா பார்க்காங்க உங்களை விட அவங்க பக்தி வரையும் அதிகமாக உண்டு நீங்கள் ஏழு ஏழு நாளுக்கு ஒரு தடவை தேவனை பார்க்கறதுக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பார்க்கணும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு ஃபெலோஷிப்பில் இருப்பாங்க ஃபெலோஷிப் ஐக்கியமாக இருப்பாங்க எல்லாருமே ஜமாத்தில் ஐக்கியமாக இருப்பாங்க நம்ம இத்தனை பேர் ஐக்கியமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ ஆண்ட்ரஸ் சொன்னாங்க இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனே டென்ஷன் தான் உன் நம்பர் தான் உன் ஃபோன் நம்பர் தான் உன் அட்ரஸ் தான் நாங்கள் அவனை வச்சு பேச வைக்க உன் அப்படி பண்ணுறோம் எப்படி பண்ணுறாங்க நான் தேவன்ட்ட கேட்டேன் அந்த பேர் கொடுக்காவே வேணாமான்னு எஸ்கே பேர் கேட்டேன் நீ குடு அப்படின்னாங்க நான் என் அட்ரஸை ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டு இத்தனைக்கு அந்த மசூதிக்கு பின்னாடி தெருவில் தான் வாழ்ந்து தங்கிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னாடி தான் டாக்டர் வாழ்ந்துட்டு இருந்தேன் இது வரைக்கும் எட்டு வருஷம் ஆச்சு தேவன் ஒருத்தர் கூட என்னை கை வைக்க விடவே இல்லை இது வரைக்கும் இயேசுடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவுல நம்ம எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டு தேவன் நல்லவர் ரெண்டாயிரத்தி பத்துல எனக்கு முத முதல்ல ஒரு ஒரு பப்ளிக் மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு யூத் மீட்டிங் நடக்கு என்ன முத முதல்ல கூப்பிட்டு அப்படி நான் யோசிக்கும் நான் எப்படி போக ஆண்டவர் நான் ஏன் போகணும் ஆண்டவர் நான் போனால் இந்த கிறிஸ்டின்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த முஸ்லீம்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க நான் தேவையில்லாம போய் நான் பப்ளிக் அடிவங்கணும் ஆண்டவரை கேட்டேன் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னாங்க நான் ஜாப் பண்ண ஆரம்பித்தேன் அடுத்த சண்டே மீட்டிங்னா இந்த சண்டே நான் ஜாப் பண்ண ஆரம்பிக்கும் ஆண்டவரே நான் நீடுவன் போட்டு என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக இருக்க ஆண்டவரே என்னை எப்படி போய் ஃபேஸ் பண்ணேன் நான் சின்ன பையனாக இருக்கேன் ஆண்டவரே நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஆண்டோட சொல்லிகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு ஆள் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஆண்டோட சொன்னாங்க நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன் நாங்கள் நான் சொல்கிறது ஒவ்வொரு விஷயமே கட் பண்ண கிடையாது நான் ஆண்டவர் வந்து நான் ப்ரே பண்ணும்போது கேஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர் தெளிவாக பேசுவார் தெளிவாக பேசுவார் ஆண்டவர் எப்பவுமே அழகுள்ள ராஜா அவர் என்ன அறிவு அவருக்கு என்ன அழகு அவருக்கு சச்ச லவ் பில் காட் எனக்கு அப்பாவே தேவையில் தான் யோசிச்சேன் எனக்கு எனக்கு பிசிக்கல் அப்பாவை நான் அந்த லவ் ஃபேஸ் பண்ணதே கிடையாது சின்ன வயசுல இருந்து என்ன அன்பு ஏசு ராஜாவுக்கு உயிரை கொடுப்பார் நமக்காக அவர் அப்படி நான் சொல்றேன் ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே

இதெல்லாம் சொல்லக்கூடாது ஏதாவது சொல்லணும்னாங்க சரி ஆண்டு வரை முடிவு பண்ணி நான் அடுத்த சண்டே நான் மீட்டிங் போயிட்டேன் அந்த மீட்டிங் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் பசங்க நடுவில் உட்காந்து கீழே உட்காந்து ஒரு இரநூறு பசங்க இரநூறு பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க ஆராதனை நடக்கு பேசிட்டே இருந்தாங்க ஏன்ட்டே ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன் நானும் அவங்க சேர்ந்து பேசிட்டு இருக்கேன் எதுக்கு வந்தாலே மறந்து போயிட்டேன் அவ்வளோ தூரம் இன்னும் குழப்பிட்டாங்க பசங்க சேர்ந்து உட்காந்துட்டு நல்லா இருக்கலாம் பாஸ் நல்லா இருக்கீங்களா பேச ஆரம்பிச்சேன் நானும் நல்லா இருக்கும் பேச ஆரம்பிச்சேன் நான் அப்போ தான் யோசிக்க ஐயோ நம்ம நம்ம மீட்டிங் ஃப்ரெண்டில் கூப்பிடுவாங்களே நம்ம பாஸ்ட் டைப் போய் சொல்லுவோம் சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ப்ரேயரில் உட்காந்து என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரின்னு சொல்லி நான் ஸ்டேஜ் ஏறி நான் மேலே போய் உட்காந்துருக்கேன் கரெக்டாக அப்போ ஒரு பேனர் திறக்காங்க அப்போ ஏதோ பிரதிஷ்டை பண்ணுறாங்க அவங்க அவங்க திறக்காங்க நான் எந்த இமேஜை பார்த்தனும் எந்த விஷன் பார்த்தனும் அதை அப்படியே பேனரை ஒட்டி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல ப்ரைஸ் த லாட் ஏன் ஆண்டர் எனக்கு ஆகணும் நான் பெரிய தீர்க்குதர்சி நான் பெரிய ஸ்பெஷல் காட்டுறதுக்கா அப்படிலாம் இல்லை நான் பயந்தேன் என்ன கம்ஃபர்ட் பண்ணாங்க ஆண்டவர் இதை கம்ஃபர்ட் பண்ணாங்க நான் உன் கூட தான் இருக்கேன் உடம்பு முன்னாடியே காமிச்சிட்டோம்னா நீ கவலைப்படாத இப்போ பேசினாங்க நான் நல்லா வச்சு ரெண்டு மூணு நேரம் பேச முடிச்சிட்டேன் தேவன் சொன்ன எல்லா விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த காரியங்களை நான் சில விஷயங்கள் நான் ஆண்டவர் கண்ணில் கண்ணீர் பார்க்க ஆரம்பிச்சேன் நிறைய நேரத்தில் ஆண்டோர் பார்க்கும்போது இயேசு பார்க்கும்போது ஒரு கண்ணில் கண்ணீர்கள் அப்படியே வரும் நான் கேட்பேன் ஏன் ஆண்டு அவரை சொல்லி ஏன் அழுவுறீங்கப்பா அப்படிங்க அவர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன் ஏன் நான் நான் யாரை நேசிக்கணும் உண்மையை நேசிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னா நம்ம சும்மா ஆண்டு விட்டு ஆக்ஷன் கொடுக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் போய் சொல்கிறோம் போய் பிசாஸ் பிடிச்சவங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நடிப்பு ஆக்ஷன் நம்பர் ஒன் நம்ம ஒவ்வொருத்தரும் பத்து செகண்ட் நாளும் பத்து மணி நேரம் நாளும் ஆண்டு போய் உண்மையை சொல்லணும் உன்னேசிக்க ஆண்டு வரை சொல்லு நான் எப்போவுமே இந்த எழுதுக்காட்ட சொல்லுவேன் என் மகளுக்கு ஒன்று வயசு ஆகுது நான் ஆஃபீஸ் விட்டு போன உடனே என் மகள் நான் இங்கே நிற்க வச்சுக்கோ நான் இங்கே நிற்க என் மகள் இங்கே நிற்க என்ன பண்ணுவா வந்துட்டு ஸ்தோத்திரம் கட்டாவே ஸ்தோத்திரம் தகப்பனே நல்ல ஒரு மனைவிக்காக அம்மாவுக்காக நன்றி நல்ல ஒரு பிரெட் ஜாமுக்காக நன்றி நல்ல ஒரு நியூட்ரிஷன் நன்றி சொல்லிட்டு எப்படி இருக்கும் என் மகள் அப்படியே போனோம் என் மகள் ஓடி வந்து கட்டுப்பிடிப்பா மொத்தம் கொடுப்பா நான் அழுக்க இருக்கா பார்க்க மாட்டேன் அவ கூட உருண்டு கொஞ்ச நேரம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண அடுத்து நான் கிளீனிங் ப்ராசஸ்க்கு போவேன் ஒரு உலக தகப்பனா எனக்கே இவ்வளவு அன்பு இருக்கு நான் என் மகளுக்கு ஒன்றரை வயசு ஆகுது ஒரு அஞ்சு மாசம் முடியலாம் அழுதுகிட்டே இருக்கும் வீட்டில் பண்ண சுச்சு பேம்பர்ஸா கிடக்கும் அவள் எத்தனை விதம் அடிச்சிருக்கேன் அவளை அன்னைக்கு அடிச்சு எனக்கே ஒரு மாதிரி இவ்வளவு பாசம் இருக்குன்னா ஒரு நாள் கூட தப்பு செய்யாம தவறு செய்யாம அன்பிலே பிறந்த அன்பா இருந்த தேவடி எப்படி இருக்கும் என்ன பண்ண உங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் கொடுத்தவர் என்ன பண்ணணும் இயேசு கொடுத்த வேற என்ன பண்ணணும் ஆவியான கொடுத்த வேற என்ன பண்ணணும் எல்லாம் கொடுத்து முடிஞ்சாச்சு ஆண்டவர் கண்ணில் கண்ணீர் கொண்டு நம்ம ஒருத்தர் தான் கொண்டு வரோம் பிசாசு கொண்டு வரல

அவர் காட்டுவார் நம்மகிட்ட யாருன்னு சொல்லி அவர் காட்டுவார் நம்ம தோன்றுவார் நம்ம கண்கள் முன்பதாக சொல்றாங்க ஆண்டவர் அதே இடத்துக்கு திருப்பி சொல்றாங்க நீ என் என் ஏமன் அன்பு கொண்டு என் வார்த்தையை நீ கீழ் பண்ணுச்சுன்னா உன் வீட்டில் நான் வாசஸ்தலமாக வச்சுருவாங்க பிதாவாகிய தேவனும் ஏசு ராஜாவும் நம்மளோட வந்து குழி கொள்வாங்க ஹலே லூயா வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதரைச்சை சொன்ன தேவன் அது அவருடைய ப்ரொஃபைல் அவர் காட்லி நேச்சர் அது அவருடைய மகத்துவம் அது அவருடைய பராக்கிரமம் அது ஆனால் நம்ம அப்பா அப்பாவை ஹார்ட் பண்ணி நீ வாடுறா நீ வாழ தேவையில்லை சும்மா நம்ம கிறிஸ்தவன வாழ்ந்தோம் சொல்லிடுங்க பரலோகம் போக முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பரலோகம் போக முடியாது யாராலையுமே எல்லாம் தெரிஞ்சு நாடகம் போவீங்க சபைக்கு வந்தா தூங்குறது வெளியே போன மார்க் போடுறது பாஸ்டர்ஸுக்கு தேவ மேல பயம் இல்லை பிரியன் பாம்பி குத்தி மோசமா இருக்கீங்க ஒருத்தரும் சும்மா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஒருத்தரும் ரெண்டாயிரத்தி பத்துல என் வாழ்க்கை எப்படி நான் ஒவ்வொரு காரியங்களும் பார்க்க ஆரம்பிச்சேன் என் மனசுல எப்பவுமே பயம் இருக்கும் என்ன ஆண்டு என்ன ஆண்டவரே சொல்லு ரெண்டாயிரத்தி பதினொன்னு நான் சிங்கப்பூருக்கு நான் போயிருந்தேன் சிங்கப்பூரில் தேவன் எனக்கு ஸ்டீட் மினிஸ்டர் பண்ண உதவிதாங்க நான் ஒவ்வொரு சர்ச்சு யார் சைனீஸ் மீட் பண்ண மலேஷியன்ஸ் மீட் பண்ணேன் ஆந்திரா பீப்பிள்ஸ் மீட் பண்ண தமிழர் மீட் பண்ண பஞ்சாபியை மீட் பண்ணேன் ஒவ்வொரு சபைக்கும் ஏறு ஏறு ஜீசஸ் உயிரோடு இருக்காங்க தேவன் நம்மளை நேசிக்காங்க அவர் உண்மையாக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன் திருப்பி நான் வந்து தேவன் நல்ல ஒரு வேலை கொடுத்தாங்க எனக்கு நல்ல ஒரு ஜாப் என்னோட ஏத்தப்பு ஜாப் கொடுத்தாங்க எனக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்ட ஒரு நாள் சொன்னாங்க என்னோட புக்கை சாட்சியாக போடணும்னு சொன்னாங்க

நம்ம சரீரத்தில் நம்ம எந்த முயற்சி எடுக்கிறது ஆண்டு ரிப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் தரோம் கடைசியில் உங்களுக்கு நான் ஆவியில் மற்ற நம்ம எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் ஆண்டவர் அப்போ தேவன் என்ன எழுப்பிவிட்டாங்க நான் உட்காந்து நான் டைப் பண்ண ஆரம்பித்தேன் ஐ எம் முகமது ஏஜாஷ் ஃப்ரம் இஸ்லாம் ஃபேமிலி ஃப்ரம் தெங்காசி ஐ வாண்ட் டு ஷேர் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாள் எழுத ஆரம்பித்தேன் நான் தினமும் அரை மணி நேரம் அரை மணி டைப் பண்ண ஆரம்பித்தேன் இதே அஞ்சு நாள் போச்சு நான் போன பிறகு எழுதி முடிச்ச பிறகு நான் ப்ரே பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து ஒரு முஸ்லீம் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் வந்தார் அவர் வந்து என்ன கேட்டார் இந்த மாதிரி சாட்சியை தாங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்காக தேவன் டூ இயர்ஸ் மீடியா எல்லாம் சொல்லிட்டாங்க நான் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன் அவர் பிரிண்ட் அடிச்சாங்க ஒரு எட்டாயிரம் காப்பி அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் காப்பி போட்டாங்க எல்லா சத்தியம் இந்த முழுவதுமே கிறிஸ்தவர்களுக்கு போகல ஹிந்துஸ்க்கு போகல எல்லாமே முஸ்லீம் மதம் போச்சு ஒரு காப்பி கூட மிஸ்ஸா யாருக்கும் போவே இல்லை முஸ்லீம் முஸ்லீமத்திய வேலை செய்வடி முஸ்லீம்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு என் மனைவி திருமணம் ஆச்சு என் வாழ்க்கை எப்படியே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மார்ச் வரைக்கும் எனக்கு அபிஷேகத்தை பற்றி தெரியாது அந்நீ பாஷையை பற்றி தெரியாது அப்புறம் எனக்கு அந்த டஙங்ஸ் போகிற சர்ச் போனது கிடையாது நான் பத்து வருஷமாக பதினோரு வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு அப்போ நான் எப்போவுமே நான் போகிற சபையில் வந்து ஹோலிஸ்புர்ட் பற்றி பேசுவாங்க டங்ஸ் பேச மாட்டாங்க அப்போ நான் எனக்கு அந்த அறிவு கிடையாது நானும் என் மனைவி மார்ச் மாதத்தில் இந்த வருஷம் மார்ச் மாசத்துல கைகளை ரெண்டி பிடிச்சிட்டு நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன் அப்புறம் ஆஃபீஸ் சொல்லி முடிவு பண்ணி சரி நம்ம ஆண்டர் பிரேஸ் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு சம்பந்தம் எங்கள் அம்மா வெறும் சத்துரூவ டீச்சர் ஆயிரம் சம்பளம் சம்மந்தம் ஆஃப் அவங்க நான் ஸ்கூலுக்கு போனா முட்டைக்கு தருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் முட்டை தருவாங்க எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன்னா வெறும் நமக்கு என்ன தகுதி இருக்கு நமக்குலாம் நம்ம இப்படி உழைக்கிறதுக்கு கார் கொடுத்துருக்காங்க வீடு கொடுத்தாங்க யோசிச்சு பார்த்தேன் எல்லாமே நான் நான் இப்ப இருக்கிற வாடகை வீடானா நல்லா இருக்கிற வாடகை வீடு எல்லாமே யோசிச்சு பாக்க ஆண்டவுட்ட நன்றி அண்டவு நன்றிப்பா என் வாழ்க்கையே மதுடிங்களாப்பா நான் செத்து இருந்தா இப்ப புல் கூட மொறச்சிருக்கும்ப்பா என் குடும்பம் எல்லாம் நான் அசமா போயிருக்கேன் என் அம்மா போயிருப்பாங்க என் அக்கா போயிருப்ப